ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ தான் தமிழ் டப்பிங்ல கூட இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு ஜியோ சினிமாஸ் ஓடிடியில் ஆக்சுவலா இந்த படம் வந்துட்டு போன வருஷமே ரிலீஸ் ஆயிருச்சு பட் ஓடிடி ரிலீஸ் வந்து லேட்டா பண்ணிருக்காங்க இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்கி கௌஷல் சாரா அலிகான் அப்புறம் மற்றும் படம்லாம் நடிச்சிருக்காங்க லக்ஷ்மண் உட்டைக்கர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் வந்து என்ன அப்படின்னு பாக்கும்போது கல்யாணமான யங் கப்புள்ஸ் ஸோ அவங்களுக்கு பிரைவசி வந்து தேவைப்படுது இதுக்காக ஒரு சொந்த வீடு வாங்கணும் தனியா போய் நம்ம லைஃப்பை வந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு இவங்களுடைய இந்த கனவு வந்து நிறைவேறிச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்துடைய ஒன்லைன் இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம் கல்யாணமாகி ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் ஸோ ஒரு யங் கப்புல்ஸ் இவங்க வந்து பிரைவசியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதாவது கொஞ்சம் ரொமான்டிக்கலா இருக்கணும் நம்மளுடைய பிரைவசி நமக்கு வந்து தேவை ஸோ தனியா இருக்கணும் ரெண்டு பேரும் வந்துடும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனாலே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ரொமான்டிக்கலாக இருக்கிறதாகட்டும் அதுக்கப்புறம் தனியாக போய் பேசுறதாகட்டும் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஓப்பனாக வந்து செய்ய முடியறது இல்லை இதுக்காக இவங்க வந்து ஒரு சொந்தமாக ஒரு வீடை வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க ஸோ அதுக்கான சில முடிவுகள்லாம் இவங்க எடுக்கும் போது கவர்மெண்டே ஒரு ஸ்கீம் வந்து போடுறாங்க அதாவது வீடு வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமுக்கு நாம் எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறாங்க பண்ணுறாங்க பட் இந்த ஸ்கீம் வந்து இவங்களுக்கு கிடைக்காம போக ஸோ இந்த ஒரு விஷயத்தை அடைக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் குறுக்கு வழி இருக்கா அப்படின்னு இவங்க தேடும் போதுதான் இந்த ஒரு ஐடியா வந்து இவங்க ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த ஐடியாவை இவங்க ஃபாலோ பண்ணும்போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து என்னென்ன இவங்களுடைய இந்த வீடு வாங்குற கனவு பழிச்சுதான் இல்லையா இதை சுற்றி நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் காமெடியா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த படத்துல அண்ட் இந்த படத்துல நடிச்ச விக்கி கௌஷல் ஆகட்டும் அதுக்கப்புறம் சாரா அலிகான் ஆகட்டும் ஒரு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அதே போலவே வந்து

லாம் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தாண்டி படத்தில் நடிச்சேன் ஸோ இவங்களுடைய மாமனார் மாமியார் கேரக்டர் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அப்பா அம்மா கேரக்டர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட அந்தந்த ரோலை வந்து நீட்டா பண்ணியிருந்தாங்க இல்லை தனியாக தெரியறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் அட்வகேட்டாக ஒருத்தர் வருவார் அவருடைய பர்ஃபாமென்ஸ் இந்த படத்தில் நல்லாவே இருந்தது அண்ட் இந்த படத்தில் ஒரு சில சீக்வன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோர்ட்டில் வந்துட்டு இவங்க டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவாங்க ஸோ அங்கே ஜட்ஜுக்கும் இந்த அட்வகேட்டுக்கும் நடக்கக்கூடிய காமெடியான விஷயங்கள் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இடங்களில் காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு தமிழ் டப்பிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஒரு நீட்டான ரொமான்டிக்கல் காமெடி படத்துக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து தேவைப்படுமோ அதை நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த லைவ்லினஸும் வந்து சேர்த்தே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஓவர் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் எந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்குமோ அதை வந்து இந்த படத்தில் முடிஞ்ச வரைக்கும் லைவாகவே காட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாமே இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் மைனஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸ் நெருக்கும் போது கொஞ்சம் ஓவர் ட்ராமாவாக கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு ஏன்னா நல்லா போயிட்டு இருந்த இந்த ஒரு கதையில வந்துட்டு கிளைமேக்ஸ்ல எப்படி கொண்டு போய் முடிக்கிறது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல பட் அந்த ஒரு விஷயம் பட் கிளைமேக்ஸே இவங்க முடிச்ச விதத்துல எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லலாம் மேபி அது வந்து ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகலாம் ஒர்க் ஆகாம கூட போகலாம் ஓவராலா இந்த படம் வந்துட்டு ஒரு ஜாலியா ஃபன்னான ஒரு காமெடி ரொமான்டிக்கல் காமெடி படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ தமிழ் டப்பிங் நீட்டா தான் பண்ணியிருக்காங்க ஜியோ சினிமா சொட்டில இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ செக் பண்ணி பாருங்க இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ